அனைவருக்கும் வணக்கம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் மெர்சி ஆஃப் காட் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தவக்காலத்தின் ஐந்தாம் ஞாயிறிலே நாம் காலடி எடுத்து வைக்க இருக்கிறோம். இந்த தவக்காலத்தின் ஐந்தாம் ஞாயிறு இன்றைய வாசகங்கள் நம்மை இயேசு கிறிஸ்து இவ்வுலகிற்கு வாழ்வு கொடுக்க வந்தவர் என்ற உண்மையை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பிரியமானவர்களே, இந்த உண்மையை நமக்கு தெளிவுபடுத்துவதற்காக யோவான் நற்செய்தியிலிருந்து அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 1 முதல் 57 முடிய உள்ள இறை வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இயேசு இறந்த லாசரை உயிர்ப்புக்கும் நிகழ்வு. பிரியமானவர்களே, இந்த நிகழ்வை நாம் 2 வகையாக எடுத்துக்கொள்ளலாம். முதலாவதாக, இது ஒரு சாதாரணமான புதுமை. இயேசு செய்த மற்ற புதுமைகள் போல இதுவும் ஒரு புதுமை, ஒரு கதையாக எடுத்துக்கொள்ளலாம். பைபிளை வாசிக்கும் பொழுது நாம் இது ஒரு கதையாக கூட வாசிக்கலாம். பெத்தானியா என்ற ஊரிலே லாசர் என்று ஒருவர் இருந்தார். அவருக்கு 2 சகோதரிகள் இருந்தார்கள், மார்த்தா மரியா. ஒரு நாள் லாசர் இறந்து விடுகிறார். இயேசு அவரை பார்க்க 4 நாட்கள் கழித்து இறந்த லாசரை காண வருகிறார். அப்படி வருகையிலே 2 சகோதரிகளும் இயேசுவிடம் முறையிட்டு அழுகிறார்கள். அவர்களை அழுவதை கண்டு இயேசுவும் கண்ணீர் விட்டு அழுது கல்லறைக்கு சென்று இறந்த லாசரை உயிரோடு எழுப்புகிறார். இதை நாம் பைபிளில் வாசிக்கும் பொழுது ஒரு கதையாக வாசிக்கலாம். இல்லை என்றால் இயேசு செய்த பல அடையாளங்களில் இதுவும் ஒன்றாக கருதி விட்டுவிடலாம். ஆனால் நான் சொல்லியது போல இந்த நிகழ்வை நாம் வேறு ஒரு முறையாக கூட எடுத்துக்கொள்ளலாம். இந்த நற்செய்தியின் உள்நோக்கம் எதற்காக இந்த நற்செய்தியாளர் இயேசு இறந்த லாசரை உயிர்ப்பிக்கும் நிகழ்வை நமக்கு கொடுத்திருக்கிறார், இதன் உள்நோக்கம் என்ன, இந்த நற்செய்தியாளர் நமக்கு சொல்ல வரும் கருத்து என்ன என்பதை சிந்திக்க நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நற்செய்தியிலே உள்ள மைய கருத்து நமக்கு தெளிவாக எடுத்துக்காட்டப்பட்டிருக்கிறது. உயிர்ப்பும் உயிரும் நானே, உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்று தெளிவாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இதுதான் இந்த நற்செய்தியினுடைய மைய கருத்து. இந்த மைய கருத்தை நமக்கு தெளிவுபடுத்துவதற்காக எவ்வாறு இயேசு இந்த உலகத்தின் உயிர்ப்பாகவும் வாழ்வாகவும் இருக்கிறார் என்ற உண்மையை நமக்கு தெளிவுபடுத்துவதற்காக இந்த நற்செய்தியாளர் இந்த இறந்த லாசரை உயிர்ப்பிக்கும் நிகழ்ச்சியை நமக்கு கொடுத்திருக்கிறார். கடந்த வார நற்செய்தியிலே இயேசு பிறவியிலிருந்தே பார்வையற்ற ஒரு மனிதனை குணப்படுத்தினார். அப்போது அந்த பார்வையற்ற மனிதரிடம் இயேசு சொன்னது, நானே உலகின் ஒளி. அந்த வார்த்தையை மைய கருத்தோடு, அந்த மைய கருத்தை நமக்கு நற்செய்தியாளர் அந்த பிறவியிலேயே பார்வையற்று பிறந்த ஒரு மனிதனை குணப்படுத்திய நிகழ்ச்சியின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்தினார். அதே போல இன்றைய நற்செய்தியிலும் உயிர்ப்பும் உயிரும் நானே என்ற மைய கருத்தை வைத்து இந்த நற்செய்தியானது தொடர்ந்து பயணிக்கிறது. பிரியமானவர்களே, இந்த மைய கருத்தை இன்னும் சற்று ஆழமாக யோசிக்க நற்செய்தியில் உள்ள 4 கதாபாத்திரங்களை பற்றி யோசிக்க உங்களை அழைக்கிறேன். முதலாவதாக மார்த்தா. மார்த்தா நற்செய்திகளிலே எவ்வாறு சித்தரிக்கப்பட்டுள்ளார்? இன்றைய நற்செய்தியிலே மார்த்தா தன்னுடைய சகோதரனை இழந்து அழுது புலம்பி இயேசு வருகிறார் என்பதை கேள்வியிட்டவுடன் உடனே ஓடி சென்று அவரை வரவழைப்பதிலும், மீண்டும் தன் சகோதரன் இறந்து 4 நாட்கள் ஆயிற்று, நாற்றமடிக்குமே என்று இறந்தவரை பற்றி சொல்லவும் இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம். மேலும் ஒரு இடத்திலே இயேசு மார்த்தாவின் வீட்டிற்கு உணவு அருந்த சென்று இருந்த போது மார்த்தா சமையல் வேலையிலே பிஸியாக இருந்தார். அப்பொழுது மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே பாரும், என்னுடைய சகோதரி என்னை தனியாக விட்டு விட்டாள். நான் இங்கு பல வேலைகளிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், அவளிடம் சொல்லும், எனக்கு வந்து உதவி செய்யுமாறு என்று சொல்லுகிறார். அதற்கு இயேசு மறுமொழியாக மார்த்தாவிடம் சொன்னது, மார்த்தா மார்த்தா, நீ பல காரியங்களை பற்றி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாய்,
மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். அந்த நல்ல பங்கு அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்று சொன்ன நிகழ்வை நாம் யோசிக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த நிகழ்ச்சியில் பாருங்கள், மார்த்தாவானவள் எப்படிப்பட்டவளாக சித்தரிக்கப்பட்டுள்ளார். இன்றைய செய்தியிலும் கூட எப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக சித்தரிக்கப்பட்டுள்ளார். ஒரு கேரக்டர், பல விஷயங்களை பற்றி அங்கலாய்க்கக்கூடிய ஒரு பெண். ஐயோ, என்னிடம் எனக்கு யாரும் வந்து உதவி செய்யவில்லையே என்று புலம்புகின்ற ஒரு குணம். ஐயோ 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 என்று இவ்வாறாக பிரியமானவர்களே ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு கவலை, ஒரு வேதனை. இரண்டாவதாக அவருடைய சகோதரி மரியா. மரியா எப்படிப்பட்டவராக நற்செய்தியிலே சித்தரிக்கப்பட்டுள்ளார்? அதே அன்று இயேசு அவர்களுடைய வீட்டில் உணவருந்த சென்றிருந்த போது இந்த மரியாவானவள் இயேசுவின் பாதத்திலே அமர்ந்து கண்ணீரால் அவருடைய பாதங்களை கழுவி, தன் கூந்தலால் அவருடைய பாதங்களை துடைத்து, நறுமண தைலத்தால் அவருடைய கால்களை பாதங்களை அபிஷேகம் செய்தாள் என்று நாம் நற்செய்தியிலே வாசிக்கிறோம். அப்படி வாசிக்கின்ற அந்த நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், இந்த பெண் ஒரு பாவி, இந்த பெண் ஒரு பாவி என்று சித்தரிக்கப்பட்டுள்ளது. அதாவது பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண்ணாக நமக்கு சித்தரிக்கப்பட்டுள்ளார். மூன்றாவதாக லாசர். பிரியமானவர்களே, நற்செய்தியிலே நாம் இரண்டு லாசரை பார்க்கிறோம். முதலாவது லாசர், லாசர் மற்றும் பணக்காரன் என்ற கதையிலே வருகின்ற லாசர். அவர் வேறு லாசர். அந்த லாசர் பணக்காரன் வீட்டின் வாசலிலே அமர்ந்து உணவுக்காக ஏங்கி கொண்டிருக்கிற நிகழ்ச்சி, அந்த பணக்காரன் நன்றாக உண்டு குடித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி, பணக்காரன் இறக்கிறான், நரகத்து சொல்கிறான், லாசரும் இறக்கிறார், அவர் மோட்சத்திற்கு சென்று அபிரகாமின் மடியிலே அமர்கிறார். இந்த நிகழ்ச்சியானது வேற ஒரு லாசர். இன்றைய நற்செய்தியில் வருகின்ற லாசர், இவர் வேறு ஒரு லாசர். இவர் மார்த்தாவுக்கும் மரியாவுக்கும் சகோதரர். இவர் பேசியதாக எந்த நற்செய்தியிலும் கொடுக்கப்படவில்லை. அந்த கதையில் வருகிற மற்றொரு லாசரும் பேசுவதாக இல்லை. இன்றைய நற்செய்தியில் வரும் இந்த லாசரும் அமைதியாகவே உள்ள ஒரு மனிதன், வாயில்லாத பூச்சி. இந்த மூன்று மனிதர்களும் இன்றைய சமுதாயத்தின் நம் ஒவ்வொருவரையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒருவர்களாக இருக்கிறார்கள். மார்த்தா, மரியா, அவருடைய சகோதரர் லாசர், இந்த மூன்று பேரும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்த ஒன்றாகத்தான் இன்றைய மனித சமுதாயமானது காண்பிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, நன்றாக கவனியுங்கள். மார்த்தாவை போல அழுது புலம்பி அங்கலாய்த்து கொண்டிருக்கும் நாம், மரியாவை போல பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற நாம், லாசரை போல எந்த ஒரு காரியத்திலும் ஆர்வம் இல்லாத ஒரு வாழ்வு. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மனித சமுதாயத்தை நான்காவது கேரக்டர், நான்காவது நபராக, கதாபாத்திரமாக இயேசு வருகிறார். இயேசு இந்த நற்செய்தியிலே தன்னுடைய உண்மையான நிலையை எடுத்து சொல்ல வருகிறார். என்ன அந்த நிலை? நானே உயிர்ப்பும் வாழ்வும், உயிர்ப்பும் உயிரும் நானே என்ற மைய கருத்தை இந்த மனித சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்ட வருகிறார். இப்படி வருகின்ற இயேசு எவ்வாறு இந்த நிகழ்ச்சியிலே சித்தரிக்கப்பட்டுள்ளார்? அதாவது, நம்மை மீட்க வந்த இயேசு இன்ப துன்பங்களில் கலந்து கொள்ளும் ஒருவராக சித்தரிக்கப்பட்டுள்ளார். இவ்வாறாக மரியாவை போன்ற பாவம் நிறைந்த நம் வாழ்க்கையை, மார்த்தாவை போன்று அங்கலாய்த்து கிடக்கின்ற நமது வாழ்க்கையை, லாசரை போன்று எதற்குமே எந்த காரியத்திலும் பங்கெடுக்காத ஒரு நமது வாழ்க்கையை இயேசு நானே உயிர்ப்பும் உயிரும் என்ற உண்மையை நமக்கு தெளிவுபடுத்த வருகிறார். பிரியமானவர்களே, இயேசுவும் மரியாவும் மற்றும் சூழ்ந்திருந்த அனைவரும் கல்லறையை நோக்கி செல்கிறார்கள். அந்த கல்லறை வெறும் கற்களால் கட்டப்பட்ட கல்லறை அல்ல, மாறாக இவ்வுலக பாவத்தினால் கட்டப்பட்ட ஒரு கல்லறை. அது ஒரு குகை, இருண்ட வாழ்வு, நாற்றமடிக்கும் ஒரு வாழ்க்கை. இயேசு இந்த இறந்த சமுதாயத்தை மீட்க வருகிறார். இந்த மனித நிலையை கண்டு தன் தந்தையிடம் பரிந்து பேசுகிறார், ஜெபிக்கிறார். அதைத்தான் இறைவசனம் 41 நாம் பார்க்கிறோம். இயேசு அண்ணாந்து பார்த்து தன் கண்களை உயர்த்தி தன் தந்தையிடம் மன்றாடுகிறார். இதே போன்று நாம் இயேசு கண்களை உயர்த்தி அண்ணாந்து பார்த்து ஜெபித்த நிகழ்ச்சியை பல இடங்களில் பார்க்கிறோம். எடுத்துக்காட்டாக மார்க்கு நற்செய்தியிலே 6 அதிகாரம் இறைவசனம் 41
இருந்து நாம் பார்க்கிறோம், இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கையில் கண்களை உயர்த்தி ஆண்டவரிடம் ஜெபித்து அந்த அப்பத்தை பகிர்ந்து எல்லோருக்கும் கொடுக்கிறார். மீண்டும் யோவான் நேர்ச்சியில் எழுதிய நற்செய்தியிலே அதிகாரம் 17 இறைவசனங்கள் 1 நாம் பார்க்கிறோம், தன் இயேசு தன் உள்ளத்திலே அகமகிழ்ந்து தன் தந்தையை போற்றி புகழ்கிறார். தந்தையே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே, உமை போற்றுகிறேன் என்று தம் தந்தையை போற்றுகிறார். மீண்டும் இந்த நற்செய்தியிலே நாம் தொடர்ந்து வாசிப்போமானால், இயேசு உரத்த குரலில் ஜெபிக்கிறார். ஏன் உரத்த குரலில் ஜெபிக்க வேண்டும்? அவர் சாதாரணமாக கூட சொல்லியிருக்கலாம், லாசரே வெளியே வா என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் இயேசு இந்த நேரத்திலே லாசரே வெளியே வா என்று உரத்த குரலில் சொல்லுகிறார். எதற்காக உரத்த குரல்? யோவான் எழுதிய நற்செய்தியிலே 5 அதிகாரம் இறைவசனங்கள் 28-29 நாம் வாசிக்கிறோம், இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம், காலம் வருகிறது, அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். பிரியமானவர்களே, இதே வார்த்தையை தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் எசேக்கியேல் இறைவாக்கியினரிடம் சொல்லியதாவது, என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன், உங்களை உங்கள் கல்லறைகளிலிருந்து மேலே கொண்டு வருவேன், உங்களுக்கு இஸ்ராயேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன் என்று இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இயேசு உரத்த குரலில் தம் தந்தையிடம் ஜெபிக்கிறார். இதே உரத்த குரல் இயேசு கல்வாரி மலையின் மீது தம் உயிரை கொடுக்கின்ற நேரத்தில் கூட இயேசு தம் கண்களை உயர்த்தி தனது ஆவியை நம் பாவங்களுக்காக தம் தந்தையிடம் ஒப்படைக்க வேண்டி இயேசு உரத்த குரலில் தந்தையிடம் பேசினார். இன்றைய நற்செய்தியிலே இறந்து போன ஒரு மனிதருக்கு மீண்டும் வாழ்வு கொடுக்க, மீண்டும் தம் ஆவியை கொடுக்க தம் தந்தையிடம் உரத்த குரலில், நீரே உண்மையான கடவுள் என்பதை இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகவே நான் இதை செய்கிறேன் என்று இறைவனிடம் மன்றாடுகிறார். பிரியமானவர்களே, சிந்திப்போம். இயேசுவும் மரியாவும் மற்ற கூடியிருந்த அனைவரும் அந்த கல்லறையின் முன் செல்கிறார்கள். கல்லறையின் முன் ஒரு மிகப்பெரிய கல்லானது வைக்கப்பட்டுள்ளது. அந்த கல் எதை குறிக்கிறது? சிந்திப்போம். நான் ஏற்கனவே சொல்லியது போல இந்த மனித குலமானது மரியாவை போன்று, மார்த்தாவை போன்று, லாசரை போன்று ஒரு ஒருங்கிணைந்த ஒரு முகமாக மனித குலமானது இன்று கல்லறையிலே வைக்கப்பட்டுள்ளது. ஒரு குகையினுள்ளே அடைக்கப்பட்டுள்ளது. கை கால்கள் கட்டப்பட்டு இந்த இருண்டு போன அந்த குகையிலே வைக்கப்பட்டுள்ளது. இயேசு அந்த கல்லை புரட்டுங்கள், அந்த கல்லை நகர்த்துங்கள் என்று சொல்லுகிறார். அந்த கல் எதை குறிக்கிறது? நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்கள் மீது வைத்துள்ள கண்டன தீர்ப்பை அந்த கல் நமக்கு நினைவுபடுத்துகிறது. அன்று லாசரை, இறந்த லாசரை அந்த குகைக்குள்ளே வைத்து, இவன் இறந்து விட்டான், இவனால் ஒன்று பிரயோஜனம் இல்லை, இவன் தேவையில்லாதவன், இவன் இப்படித்தான் என்று அவனை உள்ளே வைத்து அடைத்து அவன் முன்பாக ஒரு கல்லை வைத்து மூடியது அந்த சமுதாயம். அதே தான் இன்றும் நாமும் நம்மிடையே உள்ளவர்களை இவன் இப்படிப்பட்டவன், அவள் அப்படிப்பட்டவள், அவன் அப்படிப்பட்டவன் என்று ஒவ்வொருவருக்கும் நாம் ஒரு தண்டனை தீர்ப்பை கொடுத்து அவர்களை நாம் கல்லறைக்குள்ளே வைத்து ஒரு கல்லை அவர்கள் முன் வைத்து விடுகிறோம். இயேசு சொல்லுகிற ஒரே கட்டளை, அந்த கல்லை நகர்த்துங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது நீங்கள் மற்றவர்கள் மீது வைக்கின்ற தண்டனை தீர்ப்புகளை அகற்றுங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு கூறியது போல அவர்கள் அந்த கல்லை புரட்டுகிறார்கள். இறந்த லாசர் வெளியே வருகிறார். அவருடைய கால்களும் கைகளும் கட்டப்பட்டுள்ளன என்று இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம். இந்த மனித குலம் கை கால்கள் கட்டப்பட்டு இந்த உலக பாவங்களினால், இந்த உலக இச்சைகளினால் கை கால்கள் கட்டப்பட்டு ஒரு கல்லறையிலே வைக்கப்பட்டுள்ளது. நம்மளுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். நாம் இறைவனோடு கொண்டுள்ள உறவை சிந்தித்து பார்ப்போம். நாம் எவ்வாறாக மற்றவர்களை பழித்து, மற்றவர்களுக்கு ஒரு தண்டனை தீர்ப்பை கொடுத்து, நாம் எவ்வாறாக அவர்களை இந்த சமுதாயத்தை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, இப்படி ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு உயிர் கொடுக்க இறைமகன் இயேசு வருகிறார். அதைத்தான் இன்றைய நற்செய்தியாளர் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறார். நம் பாவத்தினால்,
நம் உடல் செத்ததாயினும், நாம் செய்த பாவங்களால் நமது ஆன்மா செத்ததாக இருந்தாலும் நமக்கு உயிர் கொடுக்க இயேசு கிறிஸ்து வருகிறார். இன்றைய நற்செய்தியானது வெறும் ஒரு நிகழ்வாக கொடுக்கப்படவில்லை. இது ஒரு சாதாரணமான ஒரு மற்ற புதுமைகளைப் போல ஒரு புதுமையாக கொடுக்கப்படவில்லை. மாறாக இந்த நிகழ்வின் மூலம் இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மிகப்பெரிய கருத்தை சொல்கிறார். அந்த உண்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உயிர்ப்பும் வாழ்வும் என்ற உண்மை. பிரியமானவர்களே, அந்த உயிர்ப்பும் வாழ்வுமான இயேசுவை நமது உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு, நமது வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு, நமது உற்றார் உறவினர்களிடையே அதை ஏற்றுக்கொண்டு, சகோதர சகோதரிகளாக வாழ்ந்து, பிரியமானவர்களே, வரவிருக்கும் உயிர்ப்பு பெருவிழாவை சிறப்பாக கொண்டாடுவோம்.